வணக்கம். என் பேர் ராசா விக்ரம். நான் இந்த மாயமோகினி திரைப்படத்தினுடைய இயக்குனர். இந்த மாயமோகினி கதையை நான் தயாரிப்பாளர் கே தங்கவேல் அவர்களிடத்தில் சொன்னபோது அவர் மிகுந்த ஆச்சரியத்தோடு, இது என்னோடய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம் சார், இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு கேட்டார். நான் சொன்னேன், என்னுடைய கற்பனை தான் இது அப்படின்னு. இல்லை இல்லை, வாங்கன்னு சொல்லி அவரோட கிராமத்துக்கு கூப்பிட்டு போய், நான் ஒரு மோகினியோட இந்த கதையில் வர்ற மாதிரியே பல இடங்களில் அந்த மோகினியை சந்தித்தேன்னு சொன்னார். எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. அவர் அந்த கிராமத்தில் கூப்பிட்டு போய் பல இடங்களை எனக்கு சுற்றி காமிச்சார். உண்மையாகவே ஒரு மோகினி அங்கே இருந்த மாதிரியே ஒரு சூழ்நிலை அந்த கிராமத்தில் இருந்தது. நான் அந்த படத்தில் என்ன கற்பனை பண்ணியிருந்தேனோ அதே மாதிரியான சூழ்நிலை இருந்ததுனால அந்த பகுதிகளிலே முழுக்க முழுக்க இந்த படத்தை நான் படமாக்கியிருக்கிறேன். இது முழுக்க முழுக்க ஒரு பொழுதுபோக்கு சித்திரம். இதில் 5 பாடல்களும் 4 சண்டை காட்சிகளும் இடம்பெற்றிருக்கிறது. இதில் கேஆர் விஜய் அம்மா அவர்கள் ஒரு சித்தராக நடிச்சிருக்கிறாங்க. இமான நச்சு ரெட்டை வேடத்தில் நடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி குஷ்பு அவர்களுடைய சகோதரர் அப்துல்லா ரெட்டை வேடத்தில் கதாநாயகன் நடிச்சிருக்கிறாரு. சாரிகா, ஜோதிஷா, இமான அண்ணாச்சி, பூவிலங்கு மோகன், பாய்ஸ் ராஜன், எஸ்என் பார்வதி போன்ற பலர் இதில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு சிறப்பான பொழுதுபோக்கு படம், வருகிற செப்டம்பர் 8 வெளிவர இருக்கிறது. நன்றி, வணக்கம். சுமா ராமுரேஸ் படம் பெறுகிற மாயமோகினி. இந்த படத்தில் 5 சாங் நல்லா வந்திருக்கு. 5 சாங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாம் பாண்டிச்சர் தான். சார் தான் கேமராமேன். சாங்கில் படத்தில் கேமராமேன் சூப்பராக பண்ணிருக்காரு. எல்லாமே நல்லா அழகாக இருக்குது. நன்றி, வணக்கம், தேங்க்ஸ். இந்த மாயமோகினி படத்தினுடைய கேமராமேன் கேவி ராஜன் தான். நான் ஏவிஎம் கேமரா டிபார்ட்மெண்ட்டில் 16 ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபோகஸ் புல்லராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் 4 படங்கள் பண்ணேன். அதில் எல்லாம் 2K ரெசல்யூஷன் அந்த படம்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் 4K ரெசல்யூஷன். பாண்டிச்சேரி, காஞ்சிபுரம் போன்ற இடத்துல ஷூட் ஆச்சு. இதனுடைய 80% நைட் எஃபெக்ட், 20% டே எஃபெக்ட். டைரக்டர் ராஜா விக்ரம், ப்ரொடியூசர் கண்ணன் கிருஷ்ணன் தங்கவேல். 8 இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுனால நீங்கள் திரையில் பார்க்கணுன்னு உங்களை எல்லாத்தையும் கையெழுத்து கும்பிட்டு வேண்டிக்கிறோம். தேங்க்யூ. கண்ணன் கிரியேஷன்ஸு மாயமோகினி படத்தினுடைய இயக்குனர் வந்து வேறு யாரும் இல்லை, என்னுடைய உதவியாளர் ராசா விக்ரம். இந்த படத்தை அவ்வளவு நல்ல திறமையோடு அவரே கதை எழுதி அவரே இயக்கியிருக்கிறார். அவர் என்னிடம் 2 உதவியாளராக பணியாற்றினார். அவர் யாருன்னா என்னுடைய நெருங்கிய நண்பர் நெல்லை பொன்மாள். அதான் பாபா விக்ரம் பெயரில் 7 படங்களுக்கு மேலே இயக்கியிருக்கிறாரு. கலைஞருடைய கதை கண்ணம்மா வந்து அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடச்சிது. ராசா விக்ரம் அவருடைய தந்தை பாபா விக்ரமோட உதவியாளராக பணியாற்றி, அதுவும் மட்டுமல்லாமல் பல எடிட்டர்களிடம் உதவியாளராக பணியாற்றியிருக்கார். அந்த அனுபவம் தான் இந்த படம் மாயமோகினி படத்தை சிறப்பாக வர்றதுக்கு காரணமாக இருந்தது. இந்த படத்தில் முக்கிய அம்சம்னு சொல்லப்போனால் எதுவும்னா கேஆர் விஜயா மேடம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அம்மனாகவும் சாமியாராகவும் பல படங்கள் நடித்து பிரமாதமாக ஓடியிருக்கு. இந்த படத்தில் சித்தராக நடிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு மாறுபட்ட வேடம், ஒரு ஹாரர் மூவியோ அல்லது பேய் கதையோ இல்லை, மோகினியினுடைய காதல் கதை. ஒரு கணவன் மனைவியோடு வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு மோகினி அந்த குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணும். அந்த குடும்பத்தில் இருந்து மோகினியை விரட்டுறது தான் சித்தருடைய அந்த ஒரு மாறுபட்ட ஒரு கேரக்டராக நடிச்சிருக்காங்க மேடம், கேஆர் விஜயா மேடம். நிச்சயமாக இந்த படம் நல்லா சக்ஸஸாக வரும். இதில் கதாநாயகனாக நடித்தது குஷ்பு மேடத்தினுடைய சகோதரர் அப்துல்லா. அவர் 2 ரோலில் நடிச்சிருக்கார். டபுள் ரோல்னால் சாரிகா, ஜோதிஷா 2 ஜோடியாக நடிச்சிருக்காங்க. ஹாய், என் பேர் அப்துல்லா. ஐம் பிளேயிங் த மெயின் லீட் இந்த மூவி மாயமோகினி. நான் டபுள் ரோல் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சிட்டி சப்ஜெக்ட், ஒரு வில்லேஜ் வில்லேஜ் கேரக்டர், ஒரு சிட்டி கேரக்டர். 2 ஹீரோயின் இருக்காங்க. கேஆர் விஜயா மேடம் இருக்காங்க. இமான நச்சி இருக்கேன். இந்த பேய் படம் மட்டும் இல்லை, மாயமோகினி நான் பேய் படம் சொல்ல பேய் இருக்காங்க. பட் தென் இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி இட்ஸ் அ லவ் ஸ்டோரி. இட்ஸ் ஹாரர் கம்மி இருக்கு, லவ் ஸ்டோரி ஜாஸ்தி இருக்கு, காமெடி இருக்கு. அண்ட் இட்ஸ் ப்ரொடியூசரோட ஆக்சுவலி இது ரியல் லைஃப் கதை. ஸோ நீங்கள் பேய் இருக்கா இல்லையா அதை நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இட் இன் த தேட்டர்ஸ். வி நீட் யுவர் பிளெஸிங்ஸ். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.